இப்ப பாருங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல் 18வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் வைன் தஅது நிஅமத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய அருளை நீங்க கணக்கெடுத்து பார்த்தால் லா துஹ்சூஹா இன் அல்லாஹ் லகஃபூரு ரஹீம் அது எண்ணிக்கையில அடங்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப இருக்குது நிறைய இருக்குது அல்லாஹ்வுடைய அருள் அது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு நிறைய இருக்குது அது எண்ணிக்கையிலேயே அடங்காது நிறைய அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது அந்த அருள்களாக இன்னைக்கு நாங்க பாவிக்கிற செல்போன் இன்டர்நெட் ஏன் இந்த பேசிட்டு இருக்கிற மைக் இதை எடுக்கிற அந்த வீடியோ மேல அதை எடுத்து சுவர்ல ப்ரொஜெக்டர்ல கொடுத்திருக்கிறாங்க அது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அருள் தான் இரண்டாவது அத்தியாயம் 211வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் உமய் யுபத்தில் நிஅமத்துல்லாஹி மின் பஅதி மா ஜாஅத்துஹு ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் அல்லாஹ்வுடைய அருள் வந்ததுக்கு பின்னால் யார் அதை புரட்டி விடுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது இந்த அல்லாஹ்வுடைய அருளை நாங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் இந்த செல்போன்ங்கறத ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க பயன்படுத்திட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நாங்க அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தினவர்களாக பேசிடுவோம் அதை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு வருது அந்த தண்டனை நமக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அன்புக்குரியவர்களே இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில உச்சக்கட்ட நிலைக்கு போயிருக்கிறோம் மனிதன் என்னமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அதே நேரத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்துல நம்ம கண்டுபிடிக்காமலே தானா கழிந்து வந்து கையில இருந்த நிம்மதியை காணல இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அன்றைய குடும்பங்களை சிந்திச்சு பாருங்க ஊருக்கே ஒரு போன் இருக்கிற ஒரு காலம் மொத்த ஊருக்கு ஒரு போனு போஸ்ட் ஆபீஸ் வந்தா போஸ்ட் ஆபீஸ்ல போய் டெலிகிராம் அடிக்கிற தந்தி அடிக்கிற போன் இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல போய் டெலிகிராம் அடிக்கிற அந்த காலத்துல ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு நிம்மதி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருந்த நெருக்கம் இன்னைக்கு இல்லாம போச்சு போன் வந்துச்சு ஃபர்ஸ்ட் லேண்ட் போன் வந்துச்சு உள்ளுக்குள்ள ரிங் ஆகும் வாசல்ல பேசிட்டு இருந்தவங்க போன் பேசுறதுக்காக வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க செல்போன் வந்துச்சு பொக்கட்டுக்குள்ள ரிங் ஆகும் வீட்டுக்குள்ள இருக்கிறவன் போன் பேசுறதுக்காக வெளியில ஓடுற காலம் வந்துச்சு செல்போன் அடிச்சா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடுறாங்க லேண்ட் போன் அடிச்சா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரான் கணவன் மனைவி அன்பா பேசிட்டு இருந்தாங்க இந்த போன் வந்துச்சு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு தனித்தனியே பேசிட்டு இருக்கிறாங்க வேற வேற ஆக்களோட தனித்தனியே பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த நாகரீகம் வளர்ந்துச்சு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு நிம்மதிய காணல நாம நினைச்சா இதே நாகரீகத்தை அழகா இஸ்லாம் சொல்றபடி அனுபவிச்சு நிம்மதியோடையும் வாழலாம் அப்படிங்கறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் காரணம் நமக்குள்ள இருக்கிற புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலையும் தான் காரணம் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த ஒரு மனிதனுக்கு மலையை தங்கமா கொடுத்தாலும் இன்னொரு மலையையும் தங்கமா கேட்கிறான் அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல திருப்தி இல்லை இன்னும் இன்னும்ங்கிற ஒரு நிலை இருக்குது இன்னைக்கு ரொம்ப மனசுக்குள்ள பிரச்சனைகளும் நிம்மதியற்ற நிலைகளும் மனிதனுக்கு இருக்குது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா நமக்கிட்ட இருக்கிற குறைய மட்டும்தான் நம்ம எப்பவுமே பேசுறோம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருளை பேசுங்க வெளியிலங்கிறான் நம்ம அருளை பேசுறோமா நம்ம அருளை பேசுறது இல்லை நம்மகிட்ட இருக்கிற குறைய பேசுறவங்களா தான் இருக்கிறோம் காசு கொடுத்து கண்ணாடி வாங்கி மாட்டி வச்சிருக்கிறோம் காலையிலேயே ஒளிம்பி போய் அந்த கண்ணாடிக்கு முன்னால நம்ம குறைய தேர்றதுக்கு யாரை எடுத்து பார்த்தாலும் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்றுகிட்டு முகத்துல எங்க பருவ இருக்கு எங்க கருப்பு இருக்கு கண்ணு நல்லா இருக்கா முடி நல்லா இருக்கா நம்ம எப்படி இருக்கிறோம் கட்டையா இருக்கிறோமா கருத்து இருக்கிறோமா மெலிந்திருக்கிறோமா எப்படி இருக்கிறோம் எப்படி எல்லாம் போயாச்சு நம்ம கண்ணு எப்படி இருக்கு மூக்கு எப்படி இருக்குன்னு கவலைப்பட ஆரம்பிக்கிறான் காலையிலேயே காசு கொடுத்து கண்ணாடி வாங்கி வச்சுட்டு குறைய தரான் இதே கவலையோட தான் அவனுடைய காலையினுடைய வேலையை ஆரம்பிக்கிறான் மனசு கவலையோடய போகுது எந்த வேலையும் சரியா முடிக்க முடியல சோகத்தை தன்னால அள்ளி தலையில போட்டுக்கிறான்
யாராவது கேட்டா எப்படி வாழ்க்கை ஓடுது, எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறையான்னு கேட்டா நல்ல வார்த்தை நம்மகிட்ட வருதில்ல. என்ன வாழ்க்கை, என்ன நாடு, என்ன அரசாங்கம், எல்லாம் விலை ஏறிட்டு இருக்கு, சாகணும் போல இருக்குது அப்படிங்கிறான். ஏன் இதை நல்ல சொல்லக்கூடாதா? இந்த தமிழுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பாருங்க, தமிழுக்கு தான் இந்த பிரச்சனை. அரபிக்கில கேட்டு பாருங்க, இங்கிலீஷ்ல கேட்டு பாருங்க, ஹவ் ஆர் யூ அண்டு ஐ அம் ஃபைன் தேங்க்யூ தான், வேற பதிலே கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படித்தான் சொல்றான். ஆனா தமிழ்ல கேட்டு பாருங்க, நல்லா இருக்கிறவனே நாசமா போன கதை தான் கிடைக்கிறான். நல்ல அழகா சாப்பிட்டு துண்டுட்டு நல்ல வருமானத்தோட நல்ல தொழிலோட இருப்பான், எப்படிப்பா இருக்கிறான், நல்லா இருக்கான, என்னடா உலகம் இது, இதெல்லாம் ஒரு நாடா அப்படின்றான். எப்படிப்பா அவன் தொழில் எப்படி, இதெல்லாம் ஒரு தொழிலா, உழைக்கானுகளா, லட்சக்கணக்கில் உழைக்கானுகள், என்னடா சம்பளம் அப்படிங்கிறான். எப்பவுமே நம்மளை தரக்குறைவா பார்த்து பழகி போகுது நமக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற நிஅமத்துக்களை பேசணும். அதான் 16வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் சொல்லி கேட்டான் அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கணக்கெடுங்க, கணக்கு வராது, சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களை திரும்ப திரும்ப பேசி பாருங்க, மனசு ஊராக சந்தோஷம் அதிகரிக்கும், நிரம்பும். நல்ல விஷயங்கள பேசி பாருங்க, நமக்கு கண்ணு நல்லா தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்க. நமக்கு எப்ப நினைவு வரும் தெரியுமா, எப்பாச்சும் ஒரு ஆணைக்கால் நோயுள்ள ஒருத்தரை பார்த்துருவோம், அந்த காலில் அப்படியே சில புண்ணு வந்து கொசு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், அதை பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நல்ல கால் அப்படின்னு அதை தடவி முத்தம் கொடுத்துருவோம். அப்பதான் நம்ம காலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாங்கிற நினைவு வருது. அடுத்த தெருவை தாண்டும் போது அது மறந்து போகுது. ஒரு கவிஞன் எழுதுறான், ஒரு சோடி செருப்பு வாங்க கடகடையாய் அடைந்தேன், ஒரு சோடி செருப்பு வாங்க கடகடையாய் அலைந்தேன், கால் இல்லாதவனை பார்க்கும் வரை என்று. அப்ப நமக்கு இருக்கிறத விட எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று நினைக்கும் போது நம்ம எவ்வளவு பெரிய அருளை பெற்றிருக்கிறோம்ங்கிறத நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு குடும்பத்துல கஷ்டம் என்ன கேட்டு பாருங்க, புருஷன் சரியில்லை, அவருக்கு அன்பா பேச தெரியல, மனைவி சரியில்லை, எப்பவுமே எரிஞ்சு விழுகிறான், வீட்டுல போனாலே நிம்மதி இல்லாம இருக்குது, வீட்டுக்குள்ள போறதே ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்குது, இப்படியே பேசிட்டு ஏதாவது ஒரு குறைபாட வச்சுக்கிட்டு அதையே பேசி 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 இருக்கிற பழக்கமா போச்சு நமக்கு. அவளுக்கிட்ட எவ்வளவு நல்ல பழக்கம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, ஒரு பெண்ணிடம் ஒரு குறை இருக்கிறது என்பதற்காக அவளை தலாக் பண்ணி விடாதே, அவளிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் இன்னொருத்திக்கிட்ட இல்லாம இருக்கு. இவகிட்ட சமைக்க தெரியாதுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை பண்ணிக்குவோம், அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும், ஆனா இவன் நம்மளை கவனிச்ச மாதிரி அவ கவனிக்காம போயிடுவா. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துதான் ஆகும், பிரச்சனை இல்லாதவங்களை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லார்கிட்டையும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாதாக்களை நீங்க தேட முடியாது. இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மனைவிமார்களோட கோபிச்சுக்கிட்டு ஒரு மாசம் தள்ளி நிக்கிறாங்க. ஒரு மாசம், 29வது நாள் போகும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் சொல்ல இன்னைக்கு 29வது நாள், ஒரு மாசம் நீங்க இல்லை என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாசம் என்பது 29 நாள் தான், ஒரு மாசம் தள்ளி நிக்கிறாங்க என்றால் பிரச்சனை இல்லாதவங்களை நம்ம காண முடியாது. இருக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை நாங்க பார்க்கிற பார்வையும் நாங்க எடுத்துக்கிற விதமும் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள பூதாகரமாகிற சண்டையும் பெறும், சமாதானமாகிற சினுங்களும் பெறும். அப்ப நமக்குள்ள இருக்குது எல்லாமே, மனசு நிறைய நம்ம எதை வச்சுட்டு கஷ்டத்தையே திரும்ப திரும்ப நினைக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எண்ணி பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற 20 விரலுக்குள்ளதான் இருக்க போகுது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அருளையும் பாக்கியத்தையும் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு சொல்லிட்டே இருக்கலாம், நாம் பேசுவது அருள், நீங்க கேட்கறது அருள், நாம் சுவாசிக்கிறது அருள், நம்ம பார்க்கிறது அருள், நம்ம நடக்கிறது அருள், நம்ம பிடிக்கிறது அருள், நம்ம வெளிவாசல் போறது அருள், ஒவ்வொன்றுமே அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். அதுக்காகத்தான் நோயாளிகளை நம்ம சந்திக்க போகும்போது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, யூரின் பாஸ் பண்ண அவனுக்கு முடியாது, ஒரு பட்டையை போட்டு அதுல பேக்க போட்டுட்டிருக்கிறான், அந்த பேக்கு எப்ப நிரம்பும் என்று அவனுக்கே தெரியாது. நம்ம தேவை வரும்போது வெளியில போகும் வரைக்கும் நம்மளால அடக்க முடியுது என்றால் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள். உமிழ்நீர் சுரக்குது, அதை துப்புறது கூட அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான்.
இந்த உதடுகளுக்கு ஒரு பலம் இருக்குது, இந்த நாக்குக்கு ஒரு பலம் இருக்குது. அதை துப்ப முடியாம இன்னைக்கு எத்தனையோ பேர் கடவாயால வழிய வழிய மகன் பக்கத்துல நின்று தொடச்சிக்கிட்டு நோயாளி அப்படிங்கிறான். சாப்பிடுறதுக்கு பல் இருக்குது, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, தொண்டைக்குழி இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியாது. தொண்டையில ஒரு ஓட்டைய போட்டு அதுல ஒரு பட்டைய மாட்டி நேரம் இறப்பைக்கு விட்டுட்டு சாப்பாட்ட மில்லி லிட்டர்ல அளந்து பொனல வச்சு ஊத்துறாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, நம்ம அரைக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம்னா, நமக்கு வருமானம் பத்தாதங்கிறோம், வயிறு நிறைய திண்டுகிட்டு தான் சொல்றோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யாரு ரெண்டு நேரம் மூணு நேரம் தொடர்ந்து சாப்பிடாதவங்க? ஏதாவது நமக்கு சாப்பிட கிடைக்குது, அந்த அளவுக்கு நமக்கு அருள் இருக்குது. ஓட்டக்கூரை என்கிறோம், கூரையே இல்லாதவனை பார்த்தா தான் இதுவாச்சும் இருக்குதேங்கிற ஒரு நிலைமை வரும்.